ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சுரக்காய் தோசை பார்க்க போகிறோங்க. இந்த சுரக்காய் தோசை வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த தோசை செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ரவையை நல்லா நைஸாக நம்ம பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து சுரக்காய், பாதி சுரக்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா துரியும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதோட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம இன்னும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம துருவி சேர்த்தோம்னா நல்லா நைஸ் ஆகிடும். இப்போது சுரக்காய் வந்து நல்லா மையா அரைச்சாச்சு. இதை வந்து அரைச்ச ரவாயில் சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா இன்னொரு வாட்டி நீங்கள் ரவையோட அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். இப்போது இந்த ரவையோட சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். தோசைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி பத்தலைனா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க. கலந்து பார்த்துட்டு தேவையும் இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா தோசை சரியாக வராது. இப்போ எனக்கு தண்ணி பத்தலை, அதனால் இன்னும் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தோசை மாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் தாங்க. 10 நிமிஷத்தில் நம்ம இந்த பேட்டரை ரெடி பண்ணியாச்சு. வெறும் ரவையும் சுரக்காய் இருந்தால் போதும், தோசை வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த இன்ஸ்டண்ட்டான தோசை வந்து சாப்பிடவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா மெல்லிஸாக ஊற்றி பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு வரும், கிறிஸ்பியாக வரும். தோசைக்கு எண்ணெய் ஊற்றும் போது நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட்டு பாருங்கள். நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நல்ல ஹெல்த்தியான இந்த தோசை ரெடிங்க. இது வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இல்லை சாம்பார் இருந்தாலும் அதுக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.